வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் டைம். இன்றைக்கி நம்ம எழுதி பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, இப்போ 10th 11th அண்ட் 12th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. அது எங்கே போய் அப்ளை பண்ணோம்னே இன்னமும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க. இந்த நீங்கள் 3 டேஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் 6 மாதம் 6 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இது பண்ணலாம்ன்றது மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது, எங்கே போய் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 சென்டர்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அது என்ன சென்டர்ஸ், எங்கே எந்த ஸ்கூலுன்றது இன்னும் கரெக்டாக நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. தயவுசெய்து அந்த சர்வீஸ் சென்டர் வந்து PDF-ஆக நம்ம கீழே டிரைவ் லிங்கில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் மெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிரைவ்குள்ளே போயிட்டு அந்த PDF டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் அது பண்ண தெரியலைன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் அந்த PDF இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த சர்வீஸ் சென்டர் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இப்போ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ட்ராப் அவுட் முக்கியமாக வந்து அட்டண்டன்ஸ் வந்து இல்லை, அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல்லாக இல்லாததுனால 75% கீழே இருக்கிறதுனால எனக்கு எக்ஸாம் எழுத விடலை ஸ்கூலில். அதனால் நான் ப்ரைவேட்டை தனியாக அப்ளை பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட ஜஸ்ட்டு TC அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈட் ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட் இது இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டு எல்லாத்தையும் உங்களுக்கு மட்டும் மோஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, பழைய சிலபஸ் 2015 முன்னாடி, இப்போ 11th 12th வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12th வந்து 200 மார்க்ஸுக்கு இருக்கும், அப்போ இப்போ வந்து 100 மார்க்ஸுக்கு. அதனால் வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் நியூ சிலபஸில் தான் எக்ஸாம் நடக்க போது, 100 மார்க்குக்கு தான் எக்ஸாம் நடக்க போது. மார்க் ஷீட் மட்டும் வந்து 200க்கு கன்வெர்ட் ஆகி வரும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தவிர நீங்களும் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நியூ சிலபஸில் தான் நடக்க போது. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட TC, மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, இந்த 3 விஷயங்கள் இருந்தால் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து வேரியாகும். அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் இல்லாமல் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் இந்த ப்ரைவேட் எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்னும் 2 டேஸில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். 1st January வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க போகிறோம். ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இது 10th 11th and 12th எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே எடுக்க போகிறோம். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கூகுள் ஃபார்ம் லிங்க், அதுக்கு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் வந்து நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நீங்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டியும் கிளிக் பண்ணுறேங்க.